அனைவருக்கும் வணக்கம். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற எத்தனையோ வீர பெண்மணிகளை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். இக்காணொளியில் அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் காண இருக்கின்றோம். அவர்தான் உஷா மேத்தா அவர்கள். உஷா மேத்தா குஜராத் மாநிலத்தில் சூரத் மாவட்டத்தில் உள்ள சரசு என்னும் ஊரில் பிறந்தவர். 1920 இவருடைய தந்தை ஒரு நீதிபதி ஆவார். உஷா மேத்தா மும்பையில் உள்ள வில்சன் கல்லூரியில் இளங்கலை தத்துவ கல்வியியல் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். சட்டம் படிப்பதற்காக சட்டக் கல்லூரியில் சேர்ந்தார். பிற்காலத்தில் ஆயு பட்டம் பெற்று பேராசிரியராக பணிபுரிந்தார். விடுதலை போராட்டத்தில் இவருடைய பங்கு அளப்பரியது. பள்ளியில் பயிலும் போதே அகமதாபாத்தில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தி நெறியில் நாட்டம் கொண்டார். காந்தி தலைமையில் நடந்த விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டார். 8 இருக்கும்போதே சைமன் குழுவிற்கு எதிராக குரல் எழுப்பினார். கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டார். தம் வாழ்நாள் முழுவதும் கதர் புடவையை மட்டுமே உடுத்தி வந்தார். 1942 கவாலியா டாங் மைதானத்தில் காங்கிரஸ் கொடியை ஏற்றினார். வெள்ளையினை வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டவும் போராட்டம் தொடர்பான செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கவும் காங்கிரஸ் ரேடியோ அல்லது இரகசிய ரேடியோவை உஷா மேத்தா தொடங்கினார். இதனால் வெள்ளை அரசின் உளவுத்துறையும் காவல்துறையும் உஷா மேத்தாவை கண்காணித்தது. ஹெராவாடா சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான துன்பத்திற்கு ஆளானார். இதனால் இரகசிய வானொலி 3 மட்டுமே இயங்கியது. அவரை சிறையில் அடைத்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் உஷா மேத்தாவுடன் போராடிய தோழர்களின் விவரங்களை தெரிவிக்க கட்டாயப்படுத்தினர். ஆனால் உஷா மேத்தா அவர்களை காட்டி கொடுக்கவில்லை. இறுதியாக 1946 அரசு அவரை விடுதலை செய்தது. சிறைவாசத்திற்கு பிறகு உஷாவின் உடல்நிலை மோசமானது. இதனால் அரசியல் மற்றும் சமூக பணிகளில் பங்கேற்க முடியவில்லை. இந்திய சுதந்திரம் பெற்ற அன்று உஷா மேத்தா மருத்துவ படுக்கையில் இருந்தார். இதனால் புதுடில்லியில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ சுதந்திர விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் அவர் தனது கல்வியை மீண்டும் தொடங்கினார். காந்தியின் அரசியல் மற்றும் சமூக சிந்தனை குறித்து முனைவர் பட்ட ஆய்வினை செய்தார். மும்பை பல்கலைக்கழகத்துடன் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு மாணவராக, ஆராய்ச்சி உதவியாளராக, விரிவுரையாளராக, பேராசிரியராக, இறுதியாக குடிமை மற்றும் அரசியல் துறையின் தலைவராக உயர்ந்தார். இவர் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் இருந்து 1980 ஓய்வு பெற்றார். இந்திய அரசின் உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் 1998 இவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவில் 2 மிக உயர்ந்த சிவில் விருதாக இது கருதப்படுகிறது. இவ்வாறாக ஒரு சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு பெண்மணியை பற்றி நாம் இன்று அறிந்து கொண்டோம். நன்றி.